வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். ரெகுலரான ஃபிட்னஸ் ருட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறதால நம்மளுடைய ஓவரால் வெல்பீயிங்க்கு நல்லதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நம்ம அந்த எக்ஸசைஸ் ருட்டீன்ஸை வந்து ஃபன் ஃபீல்டாக வச்சுக்கிறது மூலமாக இன்னும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது. இன்றைக்கி இந்த பதிவில் இதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு நம்முடைய எக்ஸசைஸ் ருட்டீன்ஸை ஃபன் ஃபீல்டாக வச்சுக்கிறது மூலமாக நமக்கு என்னென்ன அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், அல்லது அது எப்படி டபுள் பொனான்ஸாவாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான 5 முக்கியமான பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இன்க்ரீஸ்டு மோட்டிவேஷன். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது. மற்ற மாதிரி எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லதுன்னு தெரியும், ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இப்போ இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் ஒரு ஃபன் ஃபீல்டாக வச்சுக்கும் போது, நம்ம வீட்டில் வீட்டு வேலைன்னு சொல்கிறோம்ல, சோர்ஸ்னு சொல்லல, அது கூட வேலை பழு அப்படிங்கிறத மாதிரி அதை கூட நம்மளுடைய வந்து ஃபிட்னஸ் ரொட்டீன்ஸாக நீங்கள் மாற்ற முடியும். அதுதான் வந்து இதனுடைய குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, இன்க்ரீஸ்டு மோட்டிவேஷன். ரெண்டாவது என்னென்னா, ஒரு எக்ஸசைஸுக்கு அல்லது ஓவரால் ஃபிட்னஸுக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. எந்த விஷயத்தையும் தொடர்ச்சியாக பண்ணால் தான் பலன் இல்லையா. அதே மாதிரி எக்ஸசைஸும் என்னது, ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டேன், வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணுங்கிறதால நமக்கு பெருசாக யூஸ் இருக்காது. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறதுக்கு போது நமக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதிகம். ஸோ கன்சிஸ்டண்டாக பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸை ஃபன் ஃபீல்டாக வச்சுருந்தாலும் நமக்கு திரும்பவும் திரும்பவும் அது பண்ணணும்னு தோணும். இல்லைன்னா நமக்கு அது ஒரு போரிங்காக ஃபீல் பண்ணும். அண்டு கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம அந்த எக்ஸசைஸை ஃபன் ஃபீல்டாக மாற்றும்போது, ஒரு ப்ராப்பரான ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணும்போது, ஒரு நாளைக்கு ஸ்ட்ரென்த், ஒரு நாளைக்கு ஸ்டாமினா, ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்லி கிபி, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நம்ம எக்ஸசைஸை ஃபன் ஃபீல்டாக பண்ணும்போது நம்முடைய ஃபிட்னஸ் கோல்ஸை வந்து ரிமார்க்கபிளான வேலை வந்து ரீச் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணுறதுக்கு ஃபன் ஃபில் ரொட்டீன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவது, எண்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோனுடைய ரிலீஸ். அது என்னன்னா, எக்ஸசைஸ் ஜென்ரலாக பண்ணும்போதே நமக்கு என்ன இருக்கும்னா, பாடியில் வந்து அந்த மூட் ஸ்டிமுலேட்டிங், அல்ல நேச்சுரல் மூட் ஸ்டிமுலேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய எண்டார்ஃபின் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரொட்டீன்ஸை நம்ம வந்து ஃபன் ஃபீல்டாக மாற்றும்போது இந்த எண்டார்ஃபின்ஸினுடைய செக்ரீஷன், அந்த எண்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோனுடைய செக்ரீஷன் இன்னும் பெட்டர் ஆகும். இது நம்மளை வந்து பாசிட்டிவாக வச்சு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்று, நம்ம ஃபன் ஃபீல்டாக பண்ணும்போது பாசிட்டிவாக வரும், இதன் மூலமாக நமக்கு க்ரியேட் ஆகக்கூடிய எண்டார்ஃபின்ஸ் இன்னும் பெட்டராக டபுள் டைம்ஸ் பாசிட்டிவாக நம்ம ஹெல்ப் பண்ணும். இது நம்மளுடைய ஃபிட்னஸ் ஜேர்னியை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கும், நம்மளுடைய ஃபிட்னஸ் கோல்ஸ் அல்லது வெல்னஸ் கோல்ஸை எளிமையாக ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் நான்காவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அண்ட் மென்டல் வெல்பீங். நம்ம வந்து ஃபன் ஃபீல்டான எக்ஸசைஸை பண்ணும்போது எக்ஸசைஸுக்கே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு டெண்டன்சி இருக்குது. பட் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன் ஃபீல்டான ரொட்டீனாக மாற்றும்போது கார்டிசால் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா சப்ரஸ் ஆகிறதுனால நம்முடைய நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஏற்படுது. ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சடங்கு, அது ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு நம்ம நினைக்காமல் இதை வந்து ஒரு ஃபன் ஃபீல்டாக, அது ஒரு நம்முடைய மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா இருக்கும். மீண்டும் மீண்டும் அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நம்முடைய மென்டல் வெல்பீங் நல்லாயிருக்கும். ஃபன் ஃபீல்டாக மாற்றும்போது அது இன்னும் பெட்டர் ஆகும். மென்டல் வெல்பீயிங் நல்லா இருக்கிறதுனால நம்ம மீண்டும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தோணும். இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபிட்னஸ் ரொட்டீன்ஸை எப்போவுமே வந்து ஃபன் ஃபீல்டாக வச்சுக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கும் மென்டல் வெல்பீயிங்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே, ஐந்தாவது பாயிண்ட் என்னென்னா, க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னா, சி ஃபன் ஃபீல்டாக எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா இது கரெக்டான அதனுடைய ஆன்சராக இருக்கும், கரெக்டாக சொல்ல போயாச்சுன்னா. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாகிங்காக இருக்கலாம். இதை எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷனானா, இதை நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் மெத்தடில் பண்ணலாம், ஒரு ஏரோபிக் ஃபார்மில் பண்ணலாம், அல்லது ஒரு ஜும்பா மாதிரியான ஒர்க் அவுட் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரியான க்ரியேட்டிவ் மோட்ஸ் நம்ம கொண்டு போகும்போது அது இன்னும் ஃபன் ஃபீல்டாகும். அண்ட் இது நமக்கு வந்து ஒரு புதிய ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணது மாதிரி இருக்கும். பாடி மைண்டு குவார்டினேஷனில் ரொம்ப பெட்டராக சப்போர்ட் பண்ணும். பாடிக்கும் நம்முடைய பாடிக்கும் மைண்டுக்கு ஏற்பட்டு அந்த கனெக்ஷன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். இதன் மூலமாக நம்ம வந்து ஃபன் ஃபீல்டாக வச்சுக்க முடியும், நம்முடைய ஃபிட்னஸ் ஜேர்னியை வந்து ஒரு ப்ளசண்ட்டாக நம்ம கொண்டு போக முடியும், நம்மளுடைய ஃபிட்னஸ் கோல்ஸையும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் லைக் தேர் ஆர் நிறைய அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபன் ஃபீல்டுனா சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக நம்ம பண்ணலாம், அண்ட் தொடர்ச்சியாக நம்ம பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. ஃபன் ஃபீல்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணால் பார்த்தது ஃபன் ஃபீல்டாக என்ன பண்ணும், ஃபன் ஃபீல்டாக இருக்கிறதே ஆக்கிறதே எதுக்குன்னா, நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்காக தான் இல்லையா. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னுடைய கம்யூனிட்டியில் நான் பார்க்குறது, பிளாட்டோஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஃபன் ஃபீல்ட் ரொட்டீன் நமக்கு சப்போர்ட்டிவ் தான். பிளாட்டோஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வெயிட் குறைக்க வராருன்னு வச்சிக்கலாம், ஒரு 80 kg வெயிட் இருக்கிறாரு, ஒரு 5 kg வெயிட் குறைஞ்சிருச்சு ஒரு 1 மந்த்லேயோ 1.5 மந்த்ஸ்லேயோ, அதுக்கப்புறமா அந்த வெயிட் கன்சிஸ்டண்டாக ட்ராப் ஆகலைன்னா அந்த ரீஜனை வந்து பிளாட்டோன்னு சொல்கிறோம். அப்படியே வெயிட் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்.
இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டர்னஸான எக்ஸசைஸ் கடுமையான எக்ஸசைஸ் பண்ணும்போதும் அந்த பிளாட்டோ அப்படியே இருக்குதா, அப்போ நமக்கு என்ன தோணும், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணுறோம், இவ்வளோ ஹெவியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், பட் ஸ்டில் நமக்கு வெயிட் லாஸ் ஏற்படலையே, பாடி பெட்டர் ஷேப்பில் வரலையே அப்படிங்கிறது மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கு, ஒரு பிளாக் வருது இல்லையா, அதை ஓவர் கம் பண்ணுறது இந்த ஃபன் ஃபில் ருட்டீன் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபன் ஃபீல்டாக பண்ணும்போது நமக்கு என்னது அது ஸ்டர்னஸாகவே தோணாதில்ல, கடினமான உடற்பயிற்சியாகவே தோணாதில்ல, அது ஒரு ஃபன் ஃபில் ருட்டீன், அது ஒரு ஜாலியாக நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், கரெக்ட். ஸோ அதனால் இந்த பிளாட்டோஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸை வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒரு ஃபன் ஃபில்டு ருட்டீனாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது குறிப்பாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன் அவருக்கு வந்து அவருக்கு ஹீ ஆல்ரெடி நோஸ், அவருக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப்பில் வந்து அவருடைய ட்ரைனர்ஸ் மோட்டிவேஷன் இருப்பாங்க. ஜென்ரலாக ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பர்சனுக்கு இந்த ரொட்டீன்ஸு ஃபன் ஃபீல்டாக வச்சுக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ரைட்டுங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபீல்டான எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அந்த ஜிம்லேயோ அல்லது அது மாதிரி கம்யூனிட்டி உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் காலமாக 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு 1 ஹவர் நாங்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு ஃபன் ஃபீல்டு எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்களும் அதனுடைய ஒரு பார்ட்டாக மாறணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செஷனில் ஐ வாண்ட் டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிட் அவர் செஷன் நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஜூம் லிங்க் நான் அனுப்புகிறேன். உங்களுடைய வீட்டினுடைய கம்ஃபர்ட்டில் இருந்தபடியே இந்த ஃபன் ஃபில் ரொட்டீனை நீங்கள் வந்து அதனுடைய ஒரு பார்ட்டாக நீங்கள் மாற முடியும். மீண்டும் ஒரு பதிவில் இதே மாதிரி இன்னொரு புதிய டாபிக் கூட பேசலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.